இந்த மிசைல்ஸ்லாம் வந்து தொட முடியுது. ஃபுல்லாக பாம்ஸ் தான், எல்லா பாம்ஸுமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபாரிஸ். ஸோ நம்ம வந்து இன்றைக்கி கோவா வந்தோடனே ஃபஸ்ட்டு நம்ம பண்ண விஷயம் ரெண்டலுக்கு கார் எடுத்தாச்சு. ஸோ நமக்கு பிடிச்ச பாலினோ தான். ஸோ இந்த பாலினோவில் தான் நம்ம இந்த கோவா ட்ரிப் அமைய போகுது. ஸோ கோவாவில் நம்ம எங்கெல்லாம் போகிறோமோ அதுக்கு ஃபுல்லாகவே இந்த காரை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து ஏர்போர்ட்டில் இருந்தே நமக்கு இந்த கார் கிடச்சிருச்சு. ஸோ இதை எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து நம்ம ஹோட்டலில் ஃபஸ்ட்டு செக் இன் பண்ணிடலாம். ஸோ இந்த ரெண்டல் காரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே, அது எப்படி ரெண்ட்டுக்கு எடுக்கணும், ஒரு நாளைக்கு எவ்வளோ ரெண்ட்டு, எல்லா டீட்டெயில்ஸுமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இது வந்து ஒரு புது பாலினோ தான் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ வாங்க நம்ம வந்து இப்போ வந்து இந்த காரில் நம்ம ஜேர்னியை தொடங்கலாம். தி நெக்ஸ்ட் டே கோவாவில் இப்போ சூப்பரான மான்சூன் கிளைமேட் பாருங்களா, வெயிலே இல்லாத மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான கோவாவை நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ இந்த டிஃப்ரெண்ட்டான மான்சூன் கோவா உங்களுக்கு காட்டுறது தான் நம்மளோட நோக்கமே. ஸோ வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள், நிறைய கோவா சீரீஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இங்கே பாருங்களா பேக்ரவுண்டில், இது வந்து நான் ஸ்டே பண்ணியிருக்கிறது ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி. நீங்கள் ஃபேமிலியோட வந்தாலுமே ஃப்ரெண்ட்ஸோடு வந்தாலுமே நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி அப்படியே லைட்டாக காட்டுற மாதிரி நல்லாயிருக்கு தான். ஸோ நான் இப்போ இருக்கிறது ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் இருக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக இது 3 ஃப்ளோர்ஸ் இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி செப்பரேட்டாக வ்ளாக் உங்களுக்கு நான் போடுறேன். இப்போ இந்த மான்சூன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் இங்கேருந்து வெளியில் கிளம்புறோம். ஸோ ஃபைனலாக நாங்கள் வந்து ஒரு 2-3 இடங்களுக்கு போனோம். எந்த இடத்துலையுமே வீடியோ எடுக்க முடியல. கோவாவில் எல்லா பீச்சுமே வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்குது, பயங்கரமான ஒரு மலைங்க. ஸோ நாங்கள் வந்து பேசாமல் வந்து நாங்கள் இன்றைக்கி பார்க்காத இடத்த பார்ப்போம் அப்படின்ட்டு நாங்கள் வந்த இடம் எது அப்படின்னு பார்த்தீங்களா, நேவல் ஏவியேஷன் மியூசியம். இங்கே தான் வந்திருக்கிறோம். இது வந்து டெடிக்கேட்டட் டு ஏவியேஷன் என்தூசியாஸ்டிக். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட யூஸ்டு இந்த ஏர்ஃபோர்ஸில் சாரி ஏகப்பட்ட யூஸ்டு ஃப்ளைட்ஸு கிராஃப்ட்ஸு ஆஃப் இந்தியன் நேவி இங்கே இருக்குது. இதை தான் பார்க்குறீங்க நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இப்போ கோவாவில் உள்ள ஏவியேஷன் மியூசியத்துக்கு வந்திருக்கோம். சரியான மலைங்க, இது தான் ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டு. இது எல்லாமே பழைய காலத்து ஃப்ளைட்டு. இது நேவியில் யூஸ் பண்ண ஹெலிகாப்டர் இருக்குது. எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா சரியான மலை, பட் இந்த மலை விட்டால் எனக்கு டைம் இல்லை. ஸோ இந்த வீடியோ நம்ம கண்டினியூஸாக எடுத்துருவோம். ஸோ இவ்வளோ எஃபர்ட் போடுறதுனால இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக நீங்களும் பாருங்கள். இந்த ஃப்ளைட்டோட பிளேட்ஸ்லாமே பாருங்களா, பக்கத்தில் பார்க்கும்போது ரொம்பவே ஒரு அழகாக இருக்குது. ஸோ ஹெலிகாப்டர், ஹெலிகாப்டரில் மேலே பாருங்கள், மேலே உள்ள அந்த பிளேடெல்லாம் வந்து காற்றுல இப்போ ஆடிட்டு தான் இருக்குது. இங்கே பாருங்கள், ஃப்ளைட் வந்து அப்படியே பறக்கிற மாதிரியே வச்சுருக்குறாங்க. இதெல்லாம் ஒரிஜினல் ஃப்ளைட்டு தான். இந்த ஃப்ளைட்டுக்கு அடியில் பாருங்களேன் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது, ஒரு வீடு மாதிரி இருக்குதுங்க. அங்கிட்டு பாருங்கள், அந்த டெயிலில் உள்ள இடமுமே அவ்வளோ பெருசாக இருக்குது. மலை மட்டும் இல்லைனா இன்னும் சூப்பராக வீடியோ எடுக்கலாங்க, நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஸோ கோவா வந்து ஏற்கனவே இந்தியன் ஆர்மி இந்தியன் நேவிக்கெலாம் வந்து ஒன் ஆஃப் த ஒரு பேஸ் பிளேஸ்னே சொல்லலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட்டோட ஃப்ரண்ட்டு டயரு, அது எப்படி திரும்புவோம் அப்படிங்கிறதுக்கெலாம் வந்து பாருங்கள் டயர் பார்த்திங்களா எப்படி இருக்குன்ட்டு. ஒரு கார் டயர் மாதிரி தான் இருக்குது, ஆனால் வந்து ஹெவியாக இருக்குது. இதில் பாருங்கள் அடியில் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது பாருங்கள் ஃப்ளைட்டு கடையில், அதுக்கடியில் தாங்க இந்த பாம்ஸ்லாம் இருக்கும். இது வந்து அப்படியே ட்ராப் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஓப்பனிங் டோர்லாம் வந்து ஓப்பன் பண்ணியே வச்சுருக்காங்க. ஃப்ளைட்டுக்குள்ளே அடியில் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த ஃப்ளைட் பார்த்திங்களா, இதெல்லாம் வந்து வார் டைமில் யூஸ் பண்ணுற ஃப்ளைட்டு தாங்க பாருங்கள் உள்ளே எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இதுலேயே வந்து போர்ஷன் போர்ஷனாக இருக்குது, ஃப்ரண்ட் போர்ஷன் மிடில் போர்ஷன், இதில் தான் வந்து இந்த பாம்ஸ்லாம் வந்து ட்ராப் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த ஃப்ளைட் பாருங்கள் IN-139, இது ஒரு சின்ன கிராஃப்ட் தாங்க. ஆனால் வந்து பாருங்கள் அதோட டயர்ஸ் எல்லாமே சின்னதாக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 5-6 பீப்புள் போகிற மாதிரி இருக்குது இது. இங்கே பாருங்கள் திரும்புகிற இடம்லாங்க இங்கே ஃப்ளைட்டு தான். அந்த பார்த்து முடிக்கிறதுக்குள்ளே இந்த சைடில் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ஹெலிகாப்டர். இந்த ஹெலிகாப்டர் பாருங்கள் இந்தியன் நேவிக்குள்ளது, IN-465. அடுத்து ஒரு ஹெலிகாப்டர் இருக்குது பாருங்கள், ஹெலிகாப்டர் பிளேட்ஸ்லாம் பாருங்கள். நானே வந்து ஃபஸ்ட்டு டைம் இந்த மாதிரி ஹெலிகாப்டரை இவ்வளோ க்ளோஸாக பார்க்குறேன். அதுவும் அந்த விங்ஸ்லாம் பாருங்களேன்,
இதில் வந்து சில சினிமாஸில் தான் இந்த மாதிரி ஹெலிகாப்டர் நம்ம பார்த்துருப்போம். இந்த சைடு பாருங்கள், ஏகப்பட்ட ஃப்ளைட்ஸ் இருக்குது, அது ஒன்று ஒன்றா நம்ம போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி டெட் எண்ட் வரைக்கும் நம்ம போயிட்டு வந்துடலாம். ஏன்னா லாஸ்ட்டில் பாருங்கள் ஒரே ஒரு ஃப்ளைட்டு தெரியுது, அந்த கிராஃப்டை மட்டும் நம்ம இப்போ பார்த்துட்டு வந்துடுவோம். தெரியுதா இந்த ஃப்ளைட்டு? இந்த ஃப்ளைட்டில் வந்து முன்னாடி ரெண்டு விங்ஸு, இந்த ஃபேன் விங்ஸு பின்னாடி இருக்குது. இந்த ஃப்ளைட்டை பற்றி சில டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை அப்படியே நம்ம பார்ப்போம். ஸோ இது வந்து அதோடய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட பெர்ஃபார்மன்ஸ் ஸ்பீடு வந்து மேக்ஸிமம் ஆஃப் ஸ்பீட் ஆஃப் 370 கிலோமீட்டர் பெர் ஹவர்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ளைட் பாருங்களேன், இது IN-124 இந்த மாடல் பேர். அடுத்த ஃப்ளைட் பாருங்கள், IN-106 ஐஎன்னா இந்தியா நினைக்கேன். அந்த 106 இதோட மாடலாக இல்லை இந்த இதுக்குண்டான நம்பரான்னு தெரில, பட் இதுவும் வந்து இந்தியன் நேவியோடது. இந்த சைடு பாருங்கள், இந்தியன் நேவியோட அடுத்த இது. எல்லாமே வந்து யூஸ்ட் ஃப்ளைட்ஸு, பழைய ஃப்ளைட்ஸு, அது எல்லாமே இங்கே செட்டில் பண்ணி மியூசியமாக வச்சுருக்காங்க. பார்த்தாலே இந்த ஹெலிகாப்டர்லாம் பாருங்கள், பார்த்தாலே தெரியுது பழைய மாடல் ஹெலிகாப்டரு. அதோடய பிளேட்ஸ் மட்டும் நல்லா ஷார்ப்பாக இருக்குது. அடுத்தாக்கில் உள்ள ஒரு ஃப்ளைட் பாருங்களேன், பார்க்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அதில் வந்து அந்த விங்ஸே வந்து ரைட்டு லெஃப்ட் சைடு ரெண்டு சைட்லேயும் உள்ள விங்ஸே வந்து ஃபோல்டு பண்ண முடியுது பாருங்கள். இங்கே பாருங்கள், இதில் யாரும் உட்காந்து ஓட்ட முடியுமான்னு தெரில, அவ்வளோ குட்டியாக ஒரு ஃப்ளைட் இருக்குது பாருங்கள் நடுவில். இப்போ நம்ம வந்திருக்கிறது இன்ஜின் ஏரியாவாங்க. இது எல்லாமே வந்து ஃப்ளைட்டோட இன்ஜின்ஸ்ங்கிறாங்க. நம்ம ஈஸியாக வந்து கார் இன்ஜின்ஸ், பைக் இன்ஜின்ஸ்லாம் பார்த்துருப்போம். இங்கே பாருங்கள் ஃப்ளைட்டோட இன்ஜின், ஒவ்வொரு இன்ஜினும் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம கிட்ட போய் பார்க்கலாம். இதில் வந்து நமக்குலாம் வந்து இதை பார்த்தா புரியாதுன்னு நினைக்கிறேன், அந்த அளவுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுங்க. இதில் தான் அந்த ஃப்ளைட் பறக்கிறதுக்கு உண்டான பிளேட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதுதான் ஃப்ளைட்டோட இன்ஜின்ஸு. ஸோ அந்த இன்ஜின் பாருங்கள், அங்கேருந்து ஆரம்பித்து இங்கே வரைக்கும் எண்ட் ஆகுது. இது ஃப்ளைட்டில் வந்து எந்த இடத்துல வரும்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு யாருக்காவது இந்த ஃப்ளைட்டோட இன்ஜின்ஸு இதை பற்றிலாம் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் சரி, இதை பற்றி உங்களுக்கு எதுவும் டீட்டெயில் தெரிஞ்சிருந்தாலும் நம்ம கமெண்டில் வந்து நீங்கள் போடுங்க. இங்கேருந்து பாருங்களா வரிசையாக எவ்வளோ ஃப்ளைட்ஸ் நிற்குதுன்ட்டு. எல்லாம் யூஸ்டு ஃப்ளைட்ஸ் தான், இப்போ யூஸில் இல்லை. அங்கே சென்டரில் ஒரு வித்தியாசமான ஒரு ஃப்ளைட் இருக்குதுங்க, அதுக்கிட்ட நம்ம போகலாம். இப்போது இந்த ஃப்ளைட்டை பாருங்களேன், பார்க்குறதுக்கும் பிரம்மாண்டமாக இருக்குது. சில மூவிஸ்லலாம் நம்ம பார்த்துருப்போம், அதாவது ரொம்ப வந்து யூஎஸ் பேஸ்டு டெரரிஸ்ட் மூவிஸ் இந்த மாதிரி இதிலலாம் இந்த மாதிரி கிராஃப்ட் பார்ப்போம். இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ஹெவியாக இருக்குது, மைட் பி இதோட ஸ்பீடெல்லாம் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ கோவானுங்கிறதே வந்து ஒரு கடல் சார்ந்த இடம். அந்த கடல் சார்ந்த இடத்துல நம்மளோட இந்தியன் நேவியோட குவார்ட்டர்ஸ்லாம் இங்கே தான் இருக்குது. இது ஒரு பெரிய இந்தியாவுக்கே ஒரு பேஸான இடங்க. இங்கே கொஞ்சம் செப்பரேட்டாக இன்ஜின்ஸ் வச்சுருக்குறாங்க. இந்த இன்ஜின்ஸ்லாம் பாருங்கள், பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்குது. பட் இதை பற்றி எந்த ஸ்பெசிஃபிகேஷனோட நாலேஜ் நமக்கு இல்லை. இதில் நம்ம வந்து சும்மா இந்த ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தாலும் நமக்கு புரிய மாட்டேங்க. ஏன்னா இதோட ஃபியூல் சிஸ்டம் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு மாடலுக்கும் ஒவ்வொரு இதுதான் இருக்குது. ஸோ இதை பற்றி நமக்கு வந்து எந்த பேஸ் ஐடியாவுமே இல்லை. பட் இருந்தாலுமே பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு பிரமிப்பூட்ட ஒரு விஷயமாக தான் இருக்குது. இந்த இதெல்லாம் பாருங்களா, ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல் வியூ. பக்கத்தில் தூரமாக வந்தால் தான் எடுக்க முடியுது, பக்கத்தில் இருந்தெல்லாம் எடுக்க முடியல. அவ்வளோ பெரிய இன்ஜின்ஸாக இருக்குது. இந்த மிசைல்ஸ்லாம் வந்து தொட முடியுது, அந்த மாதிரி இந்த மியூசியம்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுது. இது பாருங்கள் எவ்வளோ வெயிட்டாக எப்படி இருக்குது. இங்கிட்டு பாருங்கள், ஃபுல்லாக பாம்ஸ் தான், எல்லா பாம்ஸுமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. நேவல் ஏவியேஷன் மியூசியம் இந்தியாவிலே இங்கே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுதான் வந்து நமக்கு நேவல் பேஸு. இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட டீட்டெயில்ஸு, ஒவ்வொரு ஃப்ளைட்ஸை பற்றியும் ஒவ்வொரு கிராஃப்ட்ஸை பற்றியும் பயங்கரமான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாமே கிளாஸ் பாக்ஸில் இருக்குது, அதனால் ரொம்ப கிளியராக வந்து வீடியோவில் தெரியுமான்னு எனக்கு தெரியல. இதெல்லாமே அப்படி தான் இருக்குது, எல்லாமே வந்து நேவல் ஷிப்ஸு, ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த இடத்துல பாருங்கள், ஒவ்வொரு ஃப்ளைட்ஸு அதோட, அதாவது ஒவ்வொரு கிராஃப்ட்ஸ் ஹெலிகாப்டர்ஸ் அதோட நேம் அதோட மினியேச்சர் வந்து ஹேங் பண்ணியிருக்காங்க. வரிசையாக இருக்குது பாருங்கள். இது வந்து எல்லாமே இன்டோர் மியூசியம்குள்ளே இருக்குது, எல்லா ஃப்ளைட் மாடல்ஸும் இருக்குது பாருங்கள்.
இது பாருங்கள், எமர்ஜென்சி எஜாகேஷன் ஆஃப் சீட். சீட்டிலருந்து அப்படியே தனியாக கலண்டு வந்துடுறாங்க. அந்த சீட் கூட இங்கே இருக்குது பாருங்கள், தெரியுதா? ஸோ இந்த சீட்டிலருந்து தனியாக கலண்டு வந்துடுறாங்க எமர்ஜென்சி டைமில். கம்ப்ளீட் சூட்ஸ் எவ்வளோ இருக்குது பாருங்கள் உடம்பில். அந்த ஹூக்ஸு, ட்ரெஸ்ஸு, ஹெல்மெட், அதோட ஒரு மாடல் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து D-67 அப்படிங்கிற ஒரு நேவலோட ஷிப்பு பாருங்கள். அதோட மினியேச்சர் தான் பண்ணியிருக்கிறாங்க. முன்னாடி அதோட சப்மரின் வேறு கிடக்குது, சாம பெருசுங்க. இதெல்லாம் வந்து பாருங்கள், உள்ளே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏகப்பட்ட டெக்னாலஜிஸ் இருக்கும் போல். அதிலே ஒரு சேட்டலைட் இருக்குது, பக்கத்துலேயே சப்மரின் பார்க்க முடியுது. இதோட நேம் வந்து வாக்கீர்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த பிளேஸ் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தாங்க இருந்துச்சு. ஒவ்வொரு ஃப்ளைட்ஸையும் பார்க்குறதுக்கு, அதாவது இதெல்லாம் வந்து பழைய ஃப்ளைட்ஸ்னாலும் இந்தியன் நேவி வந்து இதை தான் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ நிறைய அட்வான்ஸாக இருக்குது. இது வந்து மக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற கண்டி இந்த மாதிரி ஒரு இதை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதோடய மிஷின்ஸு, ப்ரொப்பலன்ஸு, அதுக்கப்புறவு அந்த மிஷின்ஸ், இதெல்லாம் வந்து பக்கத்தில் பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் என்ன கூட சேர்ந்து இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம கூடிய சீக்கிரமே சந்திப்போம். அன்டில் சைனிங் ஆஃப், உங்கள் ஃபாரிஸ், பாய்.